हेलो फ्रेंड्स एल्लार्कु वनक्कम दिस इज डॉक्टर निवेता फ्रॉम बीएल स्टूडियो फिजियोथेरेपी क्लिनिक फ्रॉम चेन्नई இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டாக நம்மளுடைய ஆக்சிஜன் லெவலை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அண்ட் ஈஸியான சிம்பிள் எக்ஸசைஸால் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம லங்கில் வந்து ப்ரீத்திங் கெப்பாசிட்டி குறையிறதுக்கான முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புவர் பாஸ்டர். ஸோ இப்போ நம்ம எல்லாருமே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கிறதுனால நம்மளுடைய பாஸ்டர் வந்து கவனிக்காமல் நம்ம நிறைய நேரம் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதனால் நமக்கு வந்து ரவுண்டட் ஷோல்டர், ஹன்ச் பேக் இதெல்லாமே ஃபார்ம் ஆகுது. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரீத் இன் பண்ணும்போது நம்ம லங்குக்குள்ளே என்டர் ஆகக்கூடிய ஆக்சிஜன் லெவல் வந்து கம்மியாகுது. ஏன்னா நம்மளுடைய ரிப்ஸ் கேஜுக்கு நடுவில் வந்து இன்டர்காஸ்டல் மசில்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மசில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டைட்டன் ஆகும். அந்த டைட்டன் ஆகிறதுனால பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரிப் கேஜ் வந்து அவுட்வேர்டாக வந்து எக்ஸ்பெண்ட் ஆகிறது இல்லை. ஸோ அதனால் வந்து நமக்கு லங்கோட அந்த ஏர் இன்டேக் வந்து கம்மியாகுது. ஸோ அந்த மசில்ஸை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணாலே நமக்கு வந்து இன்ஸ்டன்ட்டாக ஆக்சிஜன் லெவல் வந்து நம்மளுடைய லங்ஸில் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து நம்ம 3 ஸ்டெப்ஸாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் எக்ஸசைஸ் வந்து இப்போ நான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்கள் சேரில் இந்த மாதிரி உட்காந்துட்டு உங்களுடைய ரைட் ஹேண்ட் எடுத்துகிட்டு லெஃப்ட் ஹேண்ட் நீல வச்சுட்டு உங்களுடைய லெஃப்ட்டு தையை வந்துட்டு அவுட்வேர்டாக புஷ் பண்ணணும். ஸோ நீங்கள் இதை புஷ் பண்ணும்போது உங்களுடைய ஹெட்டு வந்து ரைட் சைட் ஷோல்டர் கிட்ட இப்படி டவுன்வேர்ட்ஸாக ப்ளேஸ் ஆகிருக்கணும். ஸோ நீங்கள் லெஃப்ட் லெக் வந்து அவுட்வேர்டாக புஷ் பண்ணும்போது உங்களுடைய ரைட் ஷோல்டரில் உள்ள மசில்ஸ் எல்லாமே ஸ்ட்ரெச் ஆகும் உங்களுக்கு. ஸோ இதை வந்து ஒரு 15 செகண்ட்ஸ்க்கு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி ஆப்போசிட் சைடும் ரிப்பீட் பண்ணுங்கள். ஸோ கையை நீ மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஹெட்டை வந்துட்டு ஆப்போசிட் சைட் டவுன்வேர்ட்ஸை ப்ளேஸ் பண்ணிவிட்டு தை வந்து அவுட்வேர்டாக புஷ் பண்ணுங்கள் அண்ட் ஹேண்ட் வச்சு ரெசிஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி 50 செகண்ட்ஸ் நீங்கள் ஹோல்ட் பண்ணிவிட்டு 3 டைம்ஸ் இது ரிப்பீட் பண்ணலாம். ஸோ செகண்ட் ஸ்டெப் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு பொசிஷனிங் இதே சேம் பொசிஷன் தான் நமக்கு, சிட்டிங் பொசிஷனில். ஸோ உங்கள் கை மட்டும் ஆப்போசிட் சைட் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க, ஆர்ம் கிராஸ் மாதிரி. ஸோ ஆப்போசிட் சைட் ப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய தைஸை வந்து அவுட்வேர்டாக புஷ் பண்ணுங்கள். உங்கள் கை வந்துட்டு ரெசிஸ்ட் பண்ணுற மாதிரி அதை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி ரெசிஸ்ட் பண்ணும்போது உங்களுடைய அப்பர் பேக் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆகிறது ஃபீல் பண்ண முடியும். ஸோ தேர்ட் ஸ்டெப் எக்ஸசைஸ்க்கு இந்த மாதிரி சிட்டிங் பொசிஷனில் உட்காந்துக்கோங்க. கை வந்துட்டு இந்த மாதிரி எல்போ க்ராஸ் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ நீங்கள் லெக்ஸை வந்து இப்படி அவுட்வேர்டாக மூவ் பண்ண போகிறீங்க, உங்கள் கை வந்துட்டு ரெசிஸ்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி அவுட்வேர்டாக பண்ணிவிட்டு ரெசிஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் அப்பர் பேக்கை ஃப்ரண்ட்டில் அப்படி அண்ட் ஹெட்டு வந்துட்டு கீழே குனியணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஃபீல் ஆகும். இதை வந்து 15 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு 3 டைம்ஸ்க்கு ரிப்பீட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் இன்டர்காஸ்டல் மசில்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ரெச் ஆகிறது உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹாவ் அ கிரேட் டே. தேங்க்யூ.